அனைவருக்கும் வணக்கம் நம்ம படிக்கிற இருந்தே ஏ ஏஃபர் ஆப்பிள்னு சொல்லி தான் நமக்கு பழக்கப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க அந்த ஆப்பிள் எந்த வகையான நோய்களை குணப்படுத்த உதவுது அது நம்மளுடைய உடலில் என்ன மாதிரி செயல்படுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க யாரெல்லாம் இந்த ஆப்பிளை சாப்பிடக்கூடாது இந்த ஆப்பிள்னால நமக்கு என்ன நன்மை அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே வாரசியமாகவும் பல தகவல்களையும் கொண்டு இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாங்கக்கூடிய பழங்களில் முதன்மை இடம் பெறக்கூடியதை ஆப்பிள் தாங்க நம்ம எப்ப பழக்கடைக்கு போனாலுமே ஆப்பிள் வாங்காம வீடு திரும்ப மாட்டோம் ஆப்பிள் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு மருத்துவர்களும் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆப்பிளில் நீர் புரதம் கொழுப்பு மாவு பொருள் தாது உப்புக்கள் கால்சியம் இரும்பு விட்டமின் யூனிட்டுகள் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற நிறைய சத்துக்கள் காணப்படுது ஆப்பிளில் அதிக அளவு சத்துக்கள் இருக்கிறதன் காரணமாக தான் மருத்துவர்களும் ஆப்பிளை சாப்பிட்றதுக்கு பரிந்துரை செய்கிறாங்க பெரும்பாலும் இந்த ஆப்பிள்கள் எல்லாமே ஒரு குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடியதாக தாங்க பார்க்கப்படுது இப்போ இந்தியா சீனா அர்ஜென்டா மற்றும் மத்திய ஆசியாவில் கூட அதிக அளவில் ஆப்பிள் பயிரிடப்படுது நம்ம இந்தியாவில் காஷ்மீர் சிம்லா போன்ற பகுதிகளில் ஆப்பிள்களோட விளைச்சல்கள் அதிகமாக காணப்படுதுங்க எல்லா பருவங்களையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்றா பார்க்கப்படுறது தான் இந்த ஆப்பிள் பழம் எல்லா மக்களாலேயுமே இந்த பழம் விரும்பி சாப்பிடப்படுதுங்க ஆப்பிள் பழத்தில் இரும்பு புரோட்டீன் கொழுப்பு பாஸ்பேட் சர்க்கரை பொட்டாசியம் சோடியம் பெக்டின் மேலிக்யூரிக் அமிலங்கள் உயிர் சத்தான ஒன் பி டூ சி முதலிய சத்துக்களும் அதிக அளவில் அடங்கி இருக்குங்க ஆப்பிள் பழத்தில் இருக்கிற ரசாயன கலவைகளில் ஒன்றுக்கொன்று வேதியல் முறையில் இணக்கமாக செயல்படுறதன் காரணமாக இது அதிக பலனை நம்ம உடலுக்கு தருதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் கலவை இரும்பு சத்தை எளிதில் உடல் கிரகிக்க உதவிகரமாக இருக்குன்னு சொல்றாங்க ஆப்பிள் பழம் சாப்பிட்றதன் காரணமாக இரத்த சோகை விரைவில் குணமடையும்னு சொல்லப்படுது இரத்த ஓட்ட சுழற்சி சீராக இயங்குறதுக்கும் இந்த ஆப்பிள் உதவிகரமாக இருக்குங்க உடல்ல சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்த குறைக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் ரொம்பவே உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க சோடியம் குறைக்கப்பட்டு இரத்த அழுத்தம் குறைறதுக்கும் உதவிகரமாக இருக்குன்னு பார்க்கப்படுது அதிக ரத்த போக்கை தடுக்குதாங்க நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் நல்ல சக்தி கிடைக்கிறதுக்கு இது உதவி புரியுறதா சொல்றாங்க செரிமான மண்டலம் சீராயங்க செயல் கால்சியம் உடலில் சேமிக்க உதவிகரமா இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்சுலின் சுரப்புக்கும் இது உதவுதுங்க ஆப்பிள் சாப்பிட்றதால மூளைக்கு மிகுந்த சக்தி அளிக்கிறதன் காரணமா மூளைக்கு அதிக வேலை கொடுப்பவர்கள் சிந்தனையாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர் ஆகியவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுற காலத்துல ஆப்பிள் பழத்தை வேக வைத்து பிசைந்து கொடுத்தோம் அப்படின்னா அது குணமாகுமாங்க வலிப்பு இருக்கிறவங்க ஆப்பிள் பழச்சார அறுபது மில்லியும் அத்தி பழச்சார அறுபது மில்லியும் கலந்து தினசரி இரண்டு வேலை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா மூன்று தினங்கள்ல வலிப்பின் தீவிரம் குறைந்துவிடும் இதய நோயாளிகளுக்கு சிறந்த உணவா இந்த ஆப்பிள் பார்க்கப்படுது நரம்பு தளர்ச்சி நீங்கவும் நல்ல தூக்கம் வரவும் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்றாங்க சிலருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம் தூக்கத்தில் எழுந்து நடக்கும் இயல்பு இருக்கிறவங்க இரவில் இரண்டு ஆப்பிள் பழங்களில் தண்ணீரில் போட்டு வைத்திருந்து அதிகாலையில் எடுத்து அதோட சாற்றை மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க வறட்டு இருமல் இருக்கிறவங்க தினசரி ஆப்பிள் பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இருமல் தீருமாங்க சரியான உடல் வளர்ச்சியும் சதைப்பிடிப்பும் இல்லாதவர்கள் தொடர்ந்து ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒல்லியான தேகம் சீரான உடல் பருமன் அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது குடற்கிருமிகளை வெளியேற்றத்துக்கு ஆப்பிள் பழம் நெருப்புல சுட்டு சாப்பிடலாம்னு சொல்றாங்க சில சமயம் நம்மளோட உடல்ல ஒரு விதமான கெட்ட வாசனை வரும் அதுக்கு காரணம் நம்ம மேல இருக்கக்கூடிய வியர்வை வியர்வையோட நாற்றத்தின் தான் அந்த மாதிரி வருங்க அப்படிப்பட்ட சமயத்துல நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்காகவும் கெட்ட வாடை நம்ம மேல இல்லாம இருக்கிறதுக்காகவும் தினமும் இரண்டு ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க உடலில் நல்ல மனம் இயற்கையாகவே ஆப்பிள் சாப்பிட்றதால உண்டாகுமாங்க ஆப்பிள் பழச்சாற்றை தேவைக்கேற்ப தயார் செய்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு செஞ்சு பாகு பதம் வர வரைக்கும் வச்சு அதை நம்ம காலையில் மாலையில் இரண்டு தேய்கரண்டி அளவு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் அது சமநிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது குதிகாலில் வாதம் இருக்கிறவங்களும் தினசரி ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அது சரியாயிடுவாங்க ஆப்பிள் பழத்தில் செய்யக்கூடிய ஆப்பிள் பழச்சாற்றை சாப்பிட்றதால இதய நோய் பாதிப்பு வராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி புரியுதாங்க உடலில் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு இளமையை நீட்டிக்க உதவுது இந்த ஆப்பிள் பழம் ஆப்பிள்களில் பெக்டின் அப்படின்னக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்குங்க இந்த ஆப்பிளை சாப்பிட்றதால உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலானது கரையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது ஆப்பிளில் இருக்கிற சிட்டின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மூளைச்சல்கள் அழியாமல் பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தையும் பாதுகாப்பா வச்சுக்க உதவி புரியுது ஆப்பிள் பழச்சாற்றிலேருந்து தயாரிக்கப்படும் வினிகர் தான் ஆப்பிள் சீடர் வினிகர் வெளிநாட்டுல எல்லா வீட்லேயும் இது அத்தியாவசியமா வச்சுருப்பாங்கங்க ஆப்பிளை அதிகம் சாப்பிட்றதால அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டால் கண்புரை நோய் ஏற்படுறதை தடுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆப்பிள் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மூளையில் தாக்கம் ஏற்படும் வாய்ப்புகளை ரொம்பவே குறைக்குதாங்க இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை சீராக வச்சுக்க உதவி புரியுது ஆப்பிள் பழத்தில் இவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருந்தாலும் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதோட விதைகளில் விஷத்தன்மை இருக்குங்க ஆப்பிள் விதைகளை சாப்பிட்றதால ஏற்படும் பாதிப்புகளை பற்றி சொல்கிறேன் ஆப்பிள்களை சாப்பிட்றப்போ ஆப்பிள் விதைகளையும் சேர்த்து உட்கொண்டால் விதைகளில் இருக்கிற அமிக்டாலின் செரிமான மண்டலத்தை சென்றடைந்து சைனடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது உடலோட ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமாங்க மேலும் இந்த சைனை பொருட்கள் உடலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனை தடை செஞ்சு பல்வேறு உடல் உபாதிகளை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது ஒருவரோட உடல் எடைக்கு போல ஆப்பிள் விதையில் இருக்கிற சைனைடோட அளவு வேறுபடுமா குறிப்பாக ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மில்லிகிராம் வரையிலான சைனைட் மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கப் அளவு ஆப்பிள் விதைகளை உணவாக எடுத்துக்கொண்டால் மூளை இதயம் போன்றவற்றை பாதிப்படைந்து கோமா நிலைக்கும் செல்லுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் விதைகள் ஒரு கப் அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிளோட விதைகளை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இதய துடிப்பு அதிகமாகும் குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்படும் சுவாச கோளாறு மற்றும் மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் எல்லாம் உண்டாக்குமாங்க சில சமயம் நம்ம ஆப்பிள் சாப்பிட்றப்போ ஆப்பிள் விதைகள் நமக்கே தெரியாம நம்ம சாப்பிட்ருப்போம் அப்போ அதுவும் சைனடா மாதிரி நம்ம உடல்ல பாதிப்புகளை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆப்பிள் விதைகள் நம்ம தெரியாம சாப்பிட்றதால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஏன் அப்படின்னா தெரியாம நம்ம ஆப்பிளோட ஒன்று ரெண்டு விதைகள் மட்டும்தான் சாப்பிடுவோம் அது எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம உடலுக்கு ஏற்படுத்தாது ஒரு கப் அளவு ஆப்பிள் விதைகளை சாப்பிட்டோம் தான் அந்த விதைகள் விஷமா மாறி நம்ம உடலை வதைக்கும்னு சொல்றாங்க ஆப்பிளில் இருக்கக்கூடிய விதைகள் எவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்ததோ அதை விட அதிகமாக ஆப்பிள் நமக்கு நன்மையை பயக்கும்னு சொல்றாங்க அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்பவோ இல்லை நீங்கள் ஆப்பிளில் சாப்பிட்றப்பவோ விதைகளை நீக்கிட்டு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுங்க ஆப்பிள் விதைகளில் எந்த அளவு சைனெட் இருக்கு அப்படின்றது தெரியாது இது உண்மையான தகவலா அப்படின்றது கூட தெரியாதுங்க ஆனால் ஆப்பிளோட விதைகளில் சைனட் இருக்கா அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க அதனால் ஆப்பிள் சாப்பிட்றப்போ ரொம்பவே கவனமாக சாப்பிடுங்க ஆப்பிள் விதைகளை தயவு செஞ்சு தூக்கி எரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்பிளை சாப்பிட ஆரம்பிங்க ஆப்பிள் சாப்பிட்றதால அல்சைமர்னு சொல்லக்கூடிய மறதி நோய் குணமாகுமாங்க இது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க ஆப்பிள் ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா ஆப்பிள் பழத்தில் அதிக அளவு உயிர் சத்துக்கள் நிறைந்து காணப்படுதுங்க ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி நண்பர்களே